Hi friends, welcome to my channel. Friends, if you first time neenga enga video paakreenga appadina subscribe pannunga. பக்கத்துல இருக்க bell icon நீங்க press பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர், சர்ம பாதுகாப்பு. இதுல வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு 8 டிப்ஸ் நான் தரேன். சோ அந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அது என்னன்னா நம்ம பாப்போம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படினா சோப்பு எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. சோப்புக்கு பதில் நீங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க முகம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். சோப்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா ஹாட் வாட்டரை எக்காரணத்தை கொண்டு முகத்துக்கு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டருக்கு பதில் நீங்க நார்மல் வாட்டர்லயே உங்க முகத்தை வந்து வாஷ் பண்ணுங்க. அப்புறம் தேர்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா தூங்க போறதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு மேக்கப் ரிமூவ் பண்ணாம நீங்க தூங்க போகாதீங்க. அப்படி மேக்கப் நீங்க ரிமூவ் பண்ணாம தூங்க போனீங்க அப்படினா அதுல இருக்க டஸ்ட் எல்லாமே உங்க கண்ணத்துல இருக்குல அந்த ஃபோர்ஸ்ல வந்து ஒட்டிக்கிறோம். சோ அப்படி ஒட்டிக்கிறங்கற பட்சத்துல என்ன ஆகும் அப்படினாக்கா அழுக்குகள் அதிகமாகி பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ உங்க ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாயிருச்சு அப்படினா டேமேஜும் அதிகமாயிரும். ஃபோர்த் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வாஷ் தாங்க. நீங்க ஃபேஸை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணவே கூடாது. அப்படி அடிக்கடி நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படினாக்கா உங்க முகத்துல இருக்கிற ஈரப்பதம் வந்து குறஞ்சிரும். அப்புறம் அந்த ஈரப்பதம் குறையும்ங்கற பட்சத்துல என்ன ஆகும் அப்படினா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போயிடும். அப்ப ஸ்கின் வறண்டு போச்சுனா உங்க முகத்துல வந்து அந்த தோல்கள் வந்து பீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபிஃப்த் டிப் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது. மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் ஈரத்தன்மை கிடைக்கும். அந்த ஈரத்தன்மை கிடைக்கும்போது உங்கள் முகம் பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுனால. அந்த ஈரப்பதம் வளர வளர நமக்கு வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஈரப்பதம் தேவை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம முகம் அப்படி பார்க்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் வந்து முகத்துக்கு கேர் பண்ணாலும் உதட்டுக்கு கேர் பண்ணலை அப்படின்னா அந்த முகம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் லிப்புக்கு வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக ப்ரெட்டியாக இருப்பீங்க. செவன்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிங்கிங் வாட்டர் தாங்க. ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சே ஆகணும். ஸோ அந்த 3 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கும்போது அப்படின்னா தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம முகமும் பளபளப்பாக இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 8th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது ஜென்டிலாக நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.